தேசம் இரவு செய்திகள். தமிழர்களின் அடையாளமாக திகழும் தமிழ் பள்ளிகளை காப்பது நமது கடமை. எங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்ப தயாராகிவிட்டோம். உங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளிகளுக்கு அனுப்புங்கள். தமிழ் பள்ளியே நமது தேர்வு. தேசம் தொலைக்காட்சியின் அன்பு வேண்டுகோள் இது. பினாங்கு, சிலாங்கூர், கோலாலம்பூர், ஜோஹர் ஆகிய மாநிலங்களில் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை நீட்டிக்கப்படுகிறது. கோவிட் 19 பெருந்தொற்று சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்துள்ளதால் சிலாங்கூர், கோலாலம்பூர், ஜோஹர், பினாங்கு ஆகிய மாநிலங்களில் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கூப் கூறினார். பிப்ரவரி 19 முதல் மார்ச் 4 வரை இந்த நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமலில் இருக்கும் என அமைச்சர் தெளிவுபடுத்தினார். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையில் இருந்த மாநிலங்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணைக்கு மீண்டும் திரும்பியது. நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையில் இருந்த மாநிலங்கள் விதிமுறைக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணைக்கு மீண்டும் திரும்பியதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கூப் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார். கிடா, பேரா, நிகிரிசம்பிலான், மலாக்கா, பஹாங், திருங்கானு, கிளாந்தான், சபா, சரவா ஆகிய மாநிலங்கள் அனைத்தும் தற்போது தொற்று எண்ணிக்கை குறைந்துள்ளதால் விதிமுறைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணைக்கு திரும்பியுள்ளது. பெர்லிஸ் மாநிலத்தில் தொற்று எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளதால் மீட்பு நிலையிலான நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணைக்கு உட்படுத்தப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழ் பள்ளிகளில் கல்வி அமைச்சின் பாடப்பிரிவு அதிகாரிகள் திராவிட கொள்கையை பரப்புகிறார்களா? மலேசிய இந்து சங்கம் குற்றச்சாட்டு. தமிழ் பள்ளிகளில் இந்து சமய புறக்கணிப்பும் திராவிட கொள்கையை பரப்பும் நடவடிக்கையும் சில அதிகாரிகளால் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மலேசிய இந்து சங்கம் குற்றஞ்சாட்டியுள்ளது. கல்வி அமைச்சின் பாடத்திட்ட பிரிவின் சில அதிகாரிகள் பள்ளிகளில் திராவிட கொள்கைகளை பரப்பும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஆர் எஸ் மோகன் சான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அண்மைய காலமாக கல்வி அமைச்சில் உள்ள சில அரசாங்க அதிகாரிகள் திராவிட கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனை முன்னிறுத்தி சில காரியங்களை மேற்கொண்டு வருவதை அறிய முடிகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அடையாளம் காணப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மலேசிய இந்து சங்கம் கல்வி அமைச்சுக்கு கடிதம் எழுதும் என்று டாக்டர் ஆர் எஸ் மோகன் சான் தெரிவித்தார். கடந்த 2016 முதல் தமிழ் பள்ளிகளுக்கான 6 புத்தகத்தில் பெரியாரின் கொள்கையும் அவரை பற்றிய செய்தி திணிப்பும் இந்து சமய புறக்கணிப்பும் மேலோங்கி இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். வரும் காலங்களில் இளம் தலைமுறைக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய இம்மாதிரியான விஷமத்தனமான காரியங்களை மறைமுகமாக மேற்கொண்டு வரும் அரசாங்க அதிகாரிகள் இதனை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மலேசிய இந்து சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் பள்ளிப்பாட நூலில் தை மாதம் முதல் நாளை தமிழ் புத்தாண்டு என்ற கருத்து திணிக்கப்படுவதையும் மலேசிய இந்து சங்கமும் நாட்டில் உள்ள பெரும்பாலான தமிழர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் ஊடக செய்தி அறிக்கை ஒன்றில் டாக்டர் ஆர் எஸ் மோகன் சான் குறிப்பிட்டுள்ளார். பினாங்கு மக்கள் மத்தியில் சிறந்த சேவையின் வழி நன்கு பிரபலமான இளைய தளபதி ஜெய தினகரன் பிறந்தநாள் வாழ்த்து மழையில் நனைகிறார். பினாங்கு மாநில தேசம் செய்தியாளர் மு வ கலைமணி. பினாங்கு மாநில மாயிக்காவைச் சேர்ந்த ஜெய தினகரன் இங்குள்ள இந்தியர்கள் மட்டுமல்லாது பொதுவாக மூவின மக்களிடையே மிகவும் பிரபலமானவர் என்றால் அது மிக இல்லை. பிரபல ஜெயா கேட்டரிங் உணவக உரிமையாளர்களில் ஒருவரான அவர் நாடு தழுவிய அளவில் உள்ள மாயிக்காவினரின் நன்மதிப்பை பெற்று முதல் நிலையிலான மத்திய செயலை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவராவார். மாயிக்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ அவர்கள், துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் மற்றும் உயர்மட்ட தலைவர்களின் வழியில் தன்னை ஐக்கியமாக்கிக் கொண்டு தேசிய தலைவரின் கொள்கை கடைபிடித்து வரும் அவர் கிளை உறுப்பினர்கள் வரையில் நன்கு அறிமுகமான இளைய தளபதி என செல்லமாக அழகக்கூடியவராக மிளிர்ந்து வருகிறார். பினாங்கு மாநில முன்னாள் இளைஞர் அணி தலைவர் அணி தினகரன் தமது நற்சேவையில் ஒன்றாக இன்று வரை தமிழர்கள் மத்தியில் நினைவில் நிற்கிறார் என்றால் அது புவாபால நில விவகாரத்தின் மூலம் மேற்கொண்ட மாட்டு வண்டி போராட்டமே ஆகும். யாருமே செய்ய முன் வராத இப்போராட்டத்தின் வழி அவர் தன்னிகரற்ற ஒரு போராட்டவாதியாக திகழ்கின்றார். இன்று வரை தன்னால் இயன்ற நல்லுதவிகளை பினாங்கு மக்களுக்கு மட்டுமன்றி நாடு தழுவிய அளவில் உள்ள மாயிக்காவினருக்கும் செய்து வருகின்றார். தேசிய தலைவருக்கும் தலைமைத்துவத்திற்கும் அன்று முதல் இன்று வரையிலும் தனது வற்றாத ஆதரவினை வழங்கி வரும் தினகரன் இன்று கொண்டாடி மகிழும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தமிழ் சமூக வலைதளங்களின் வழி நூற்றுக்கணக்கான வாழ்த்துக்களை பெற்று வருகின்றார். மாயிக்கா புலனங்களில் மட்டுமல்லாது தேசம், உதயசூரியன், மலேசிய அரசியல் நிலவரம், மக்கள் பார்லிமெண்ட், பினாங்கு உரிமை குரல், பினாங்கு தமிழன் குரல், தமிழ் பூக்கள் இன்னும் பல புலனங்களின் வழி அவருக்கு வாழ்த்து மாலைகள் குவிந்து வருகின்றன.
பினாங்கு மாநில மாயிக கிளை தலைவர்கள், இளைஞர் மகளிரணி தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்ளும் வேளையில் நமது தேசம் டிவி மலேசியாவும் இளைய தளபதி தினகரனுக்கு மங்காத புகழோடு வாழ நல்வாழ்த்துக்கள் தெரிவிப்பதில் மகிழ்கின்றது. தேசிய தடுப்பூசி திட்டத்திற்கான வழிகாட்டி கையேட்டை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தினார் பிரதமர் தான்சுரி முஹிதீன் யாசின். தேசிய தடுப்பூசி திட்டத்திற்கான வழிகாட்டி கையேட்டை பிரதமர் தான்சுரி முஹிதீன் யாசின் இன்று புத்ராஜெயவில் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த நிகழ்வில் மலேசிய சுகாதார அமைச்சர் டத்தோ அடாம் பாபா, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சர் கைரி ஜமாலுடன் என இருவரும் கலந்து கொண்டிருந்தனர். பிப்ரவரி 26 முதல் தடுப்பூசி நாடு முழுவதும் செலுத்துவதை முன்னிட்டு இதன் தொடர்பான கையேடு பிரதமர் தொடக்கி வைத்ததோடு முதல் நபராக பிரதமர் கோவிட் 19 தடுப்பூசியை செலுத்திக் கொள்வார். சாலை தடுப்பு சோதனைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என தேசிய காவல்துறையின் துணைத் தலைவர் அக்ரல்சானி கூறினார். நாடு முழுவதும் 550 சாலை தடுப்பு நடவடிக்கைகளை அரச மலேசிய போலீஸ் படை மேற்கொள்ளும். இதுவரை 276 சாலை தடுப்பு சோதனை நடவடிக்கைகள் மாவட்டத்தை உட்படுத்தி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். மாநிலம் மற்றும் மாவட்டங்கள் கடந்து செல்ல அனுமதி இல்லாத நிலையில் நாட்டு மக்கள் தகுந்த காரணம் இல்லாமல் மாநிலம் மற்றும் மாவட்டத்தை கடக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாட்டில் இன்று கோவிட் 19 சம்பவங்கள் 2720 பதிவு செய்யப்பட்டது. கோவிட் 19 தொற்று எண்ணிக்கை இன்று 2720 பதிவு செய்யப்பட்டது. இந்த தகவலை சுகாதார அமைச்சு வெளியிட்டது. நாட்டில் இன்று 5718 பேர் மீண்டுள்ள வேளையில் 8 பேர் மரணமடைந்துள்ளனர். இதனால் மரண எண்ணிக்கை 983 அதிகரித்துள்ளது. கோவிட் 19 பெருந்தொற்றால் நாட்டில் மொத்தம் 269165 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.